இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியூடாக இன்றைய நாளிலும் சந்தோஷமாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இன்றைய நாளை நிகழ்ச்சியூடாக உங்களுக்காக கதைக்க காத்துக் கொண்டிருக்கோம். அந்த வகையில் இன்றைய நாளில் நாங்கள் பேச போகிற தலைப்பு புத்தகங்கள் சம்பந்தமாக நிகழ்ச்சியூடாக சுதர்ஷினி நாங்கள் கதைக்க போகின்றோம். புத்தகங்கள் என்று சொன்னாலே இப்போது படிக்கிற மாணவர்களை விட்டு மற்றவர்களெல்லாம் புத்தகங்கள் என்பதே படிப்பது குறைவு. ஏறென்று சொல்லி பார்த்தவமாக இருந்தால் ஒரு வேறு ஒரு படிப்பிற்கு, அதாவது நான் படித்ததற்கு மேலாலே இன்னும் படிக்க வேணுமா, இல்லைன்னு சொன்னால் ஒரு ஊடகத்தில் நான் வேலை செய்து கொண்டு எனக்கு ஒரு பார்ட் டைமாக நான் ஒரு படிப்பை வந்து மேற்கொள்ளணுமா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எல்லாருமே வந்து இந்த ஃபோனில் தான் தங்களுடைய டைமை வந்து செலவழித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் வந்து இந்த புத்தகங்கள் வந்து மறக்கப்பட்டு விட்டன தான் சொல்ல முடியும். ஆரம்ப காலத்தில எல்லாம் சுதர்ஷினி வந்து பார்த்தோமாக இருந்தால் புத்தகங்கள் வந்து படிப்பதன் மூலமாகவே வந்து தமிழ் வளர்ச்சி வந்து எங்களுக்குள்ளே வரும். ஏன்னு சொன்னால் அதிகமாக நாங்கள் புத்தகங்களை வாசிக்கும் போது உச்சரிப்பு வந்து எங்களுக்கு சரியானதாக வந்து அமையும், அதோடு வந்து வாசிப்பு திறன் வந்து அதிகமாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆரம்ப காலத்தில எல்லாம் வந்து பார்த்தோமாக இருந்தால் எனக்கு கீழே பிறந்த சகோதரர்களுக்கு வந்து நான் பாடங்களை வந்து சொல்லிக் கொடுக்கும் போது தந்தை சொல்லுவார் சத்தமாக சொல்லிக் கொடுக்க சொல்லி. ஏனென்று சொன்னால் சத்தமாக நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவர்களுடைய உச்சரிப்பு வந்து சரியாக இருக்கிறதா அப்படி என்பதை கண்டுகொள்றதுக்காக சத்தமாக வந்து பாடங்களை சொல்லிக் கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போதைய காலத்துல வந்து பார்த்தோமாக இருந்தால் பெற்றோர்கள் வந்து ஒரு வேலை செய்கிறாங்க, அதாவது வீட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா போனை தான் பிள்ளைகள் இடத்துல வந்து கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னா அந்த போன்ல வந்து ஒரு கேமோட அந்த குழந்தை இருந்துச்சுன்னு சொன்னால் தங்களுடைய நேரம் வந்து அப்படியோ கழிந்து விடும், அதற்கு பிற்பாடு வந்து தாங்கள் மதிய வேலை உணவுகளை வந்து தயாரிக்க முடியும் என்ற ஒரு ரீதியில் வந்து அந்த சிறு பிள்ளைகள் இடத்தில் வந்து இந்த ஃபோனை கொடுப்பதன் காரணமாக வந்து அந்த பிள்ளைகள் வந்து ஃபோனையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக பாருங்கள், இப்போதைய காலத்தில் வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாருமே அழுவாங்க, ஃபோனை கொடுத்தோம்னு சொன்னால் அழுகையை ரிப்பாட்டிடுவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு வந்து அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி வந்து விட்டதுன்னு தான் நாங்கள் சொல்லலாம். நீங்கள் கூறியது போலவே இந்த தமிழ் இலக்கியங்களிலும் கூட நிறைய புத்தகங்கள், நிறைய நாவல்கள், சிறுகதைகள் அப்படின்னு சொல்லியெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து புத்தகம் படிப்பதை வந்து ஐயோ இது எனக்கு வெறுப்பாக இருக்கிறது, ஒரு விதமாக போர் சொல்லிக்கலாம், நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. சில பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்க. ஒரு நாவலை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 400-500 பக்கங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஒரு நாவலை வந்து நாங்கள் வாசிக்க முன்னாடி கொஞ்சம் இதை வாசித்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் முடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி யோசிச்சு நாங்கள் அதை தொடக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வாசிக்க வாசிக்க சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு சில பாத்திரங்களை வந்து அப்படி எங்களுடைய வாழ்க்கையோடு இணைச்சு கொண்டு நாங்கள் அப்படியே படித்து கொண்டே போவோம். அதனுடைய முடிவும் கூட நாங்கள் சில நேரங்களில் எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்க்காத மாதிரி எல்லாம் அமைந்து விடும். இப்படி இந்த வாசிப்பு திறன், இந்த புத்தகங்கள், இதை படிப்பது எல்லாமே வந்து ஒரு விதமான அனுபவங்களை வந்து எங்களுக்காக தருகிறது. சொல்லுவாங்க இந்த தேடல் என்பது வந்து எங்களுடைய வாழ்க்கையில இருக்க இருக்க வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. வாசிப்பை வந்து நாங்கள் எப்பவுமே நேசிக்க வேண்டும். புத்தகங்களை வந்து எங்களுடைய நண்பர்களாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதிகமாக வாசிங்க, அதிகமாக தேடுங்க, உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்கள் அதிகமான அறிவை வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் இந்த புத்தகங்கள் தொடர்பாக கதைக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மதங்கள் சொல்கின்ற நச்சிந்தனை பகுதி உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதியை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பாதில் மேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும்.
இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அன்பும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. நம்முடைய சமய வழிபாட்டிலே இந்த திருமுறைகள் 12 திருமுறைகள் என்று போற்றப்படுவது திருத்தொண்டர் பிராணத்தில். அவர் அந்த 12 திருமுறைகளை தேவாரங்கள் பாடியவர்கள் மூவர். இந்த திருமுறைக்குள்ளே சமய குரவர்கள் என்று போற்றப்படுகின்றவர்கள் 4. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசக சுவாமிகள். இவர்களை சமய குரவர்கள் என்று ஒரு தனித்துவமாக போற்றப்படுகின்றவர்கள் சமய குரவர்கள் 4. அப்பர் சுவாமிகள் இளம்பராயத்திலேயே தனது தாய் தந்தையர்களை பறிகொடுத்தவர்கள். தமக்கையார் திலகவதியாரோடு வாழ்ந்து வருகின்ற காலத்திலும் எதிர்பாராத சூழ்நிலையினாலே சமண மதத்துக்கு சென்று மீண்டும் திரும்பி சைவ சமயத்துக்கு வந்து பல்வேறு கஷ்டங்களை சோகங்களை துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற பொழுதிலும் இந்த இறை வழிபாட்டிலே நம்பிக்கையோடு கூடியதாக தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த சைவ சமயத்தின் வழி நின்று வாழ்ந்து காட்டியவர்கள். அவருக்கு சூழநோய் ஏற்பட்ட பொழுது கூட்டாயினவாறு விளக்ககளில் என்கின்ற தேவாரத்தை பாடி அந்த நோயிலிருந்தும் விடுபடக்கூடியதாகவும் அவரை இந்த சுண்ணாம்பறையிலே போட்டு அவரை மூடிய பொழுது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கின வேணிலும் என்ற தேவாரத்தை பாடி அவையெல்லாம் அவருக்கு இறை அருளினாலே எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் இருந்தது. அதேபோல் கல்லோடு கட்டி கடலிலே இட்ட பொழுது சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பெற்றுணை திருந்தடி பொருந்தகைகள கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று இந்த நமச்சிவாய என்ற பதிகத்தை பாடிய பொழுது அந்த கல்லானது மிதந்தது என்பதையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் பல்வேறு சமய பணிகளை தொண்டுகளை உழவார திருப்பணிகளை செய்த பெருமையும் தேவாரம் பாடிய மூவர்களிலே அவர் இந்த 4, 5, 6 திருமுறைகளை பாடியிருக்கின்றார். இது 313 பதிகங்களாகவும் 3066 பாசுரங்களாகவும் நமக்கு தந்திருக்கின்றார். திருநாவுக்கரசனுடைய சிந்தனைகளை சிந்தித்து வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற வகையிலே இறையருளும் குருவர்களும் பூர்ணமாக பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சன் சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். பொதுவாக சமூகவியலாளர்கள் ஒரு சமூகத்திலே 3 விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறுவார்கள். சிலர் அதிக ஆர்வமுள்ளவர்களாகவும் துடிப்புள்ளவர்களாகவும் ஈடுபாடு உள்ளவர்களாகவும் இருப்பர். இன்னும் சிலர் ஒன்றுமே செய்யாதவர்களாக எல்லாவற்றையும் அவர்கள் எதிர்க்கின்றவர்களாகவும் குறை கூறுகின்றவர்களாகவும் எப்பொழுதும் எதையுமே நன்மையாக பார்க்காதவர்களாக அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றவர்களாக பார்ப்பார்கள். இன்னும் ஒரு வகையினர், 3வது வகையினர், அவர்கள் என்ன நடந்தாலும்
எப்படி இயங்கினாலும் அவர்களுக்கு ஆர்வமும் இல்லை, அவர்கள் கண்டிப்பவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். ஏதோ இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ ஏனோ தானோ என்ற போக்கிலே இருப்பார்கள். அப்படித்தான் எங்களுடைய மறை வாழ்விலேயும் நாங்கள் துடிப்புள்ள உயிரூட்டமுள்ள எல்லாவற்றிலும் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்களாகவும் ஆவல் கொண்டவர்களாகவும் இருக்கின்றோமா? எதை எங்களுடைய குடும்ப வாழ்வாக இருக்கலாம், எங்களுடைய மறை வாழ்வாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய சமூக வாழ்வாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நாங்கள் மேன்மையாக இருக்க வேண்டும் என்பதல்ல. அதாவது முதன்மையானவர்களாக எங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும், எங்களுக்கு விளம்பரம் செய்ய வேண்டும், எல்லோரும் எங்களை பாராட்ட வேண்டும், பெயர் புகழுக்காக அல்ல. மாறாக என்னுடைய பங்களிப்பை என்னால் செய்ய முடியுமா? ஏனென்றால் இறைவன் எங்களுக்கு ஆற்றல்கள் திறமைகளை தந்திருக்கின்றார். இவற்றையெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுதுதான் நாங்கள் இறைவனுக்கு உரியவர்களாக மாறுகின்றோம். ஒருவேளை தளத்திலே நாங்கள் பார்க்கலாம், சிலர் வெறுமனே ஊதியத்துக்காக இருப்பார்கள், அல்லது வேறவர் இதை எங்களுக்கு செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன, ஏனோ தானோ என்று இருப்பார்கள். சிலர் துடிப்போடு அதை தரமாக செய்ய வேண்டும், நல்லதாக செய்ய வேண்டும், என்னால் இயன்ற முழுமையோடு நான் செய்ய வேண்டும், ஐ வாண்ட் டு டூ மை பெஸ்ட், என்னால் இயன்றவற்றை நான் செய்து என்னுடைய ஈடுபாட்டினாலே வருகின்ற அந்த வெற்றியை, நல்ல முடிவுகளை நான் பெறுகின்ற பொழுது அதிலே திருப்தி காணுவோம், சந்தோஷம் காணுவோம். ஒரு விடயத்தை நாங்கள் நன்றாக செய்து அது வெற்றிகரமாக வந்துவிட்டால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம், மனநிறைவு அடைவோம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாகும். இவ்வாறு எங்களுடைய மறை வாழ்விலும் நாங்கள் ஏனோ தானோ என்று இருக்காமல், அல்லது நாங்கள் எப்பொழுதுமே குறை கண்டுபிடித்து அவற்றை நாங்கள் அவற்றை பற்றி குறைவாக பேசுகின்றவர்களாக இருக்காமல், ஈடுபாடோடு நான் என்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும், நான் என்னுடைய ஆற்றல்கள் திறமைகளை பயன்படுத்த வேண்டும், நான் அடுத்தவர்கள் என்ற அந்த மனநிலையோடு பணி செய்ய வேண்டும், முன்னேற்றத்துக்காக உழைக்க வேண்டும், சமூகத்திற்காக பாடுபட வேண்டும், என்னுடைய குடும்பத்தினுடைய அங்கத்தவர்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற அந்த தியாக மனத்தோடு ஈடுபாடு கொண்டவர்களாக, என்னால் இயன்றதை நான் செய்யப் போகின்றேன், ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய பங்களிப்பை கொடுக்கப் போகின்றேன் என்ற அந்த தாராள மனதோடு நாங்கள் செயல்படுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே தானாகவே மனநிறைவும் சந்தோஷமும் வெற்றி உணர்வுகளும் எங்களுக்கு கிடைக்கும். அந்த அமைதியையும் வெற்றி உணர்வுகளையும் அந்த அமைதியையும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிறைவையும் நாங்கள் அனுபவிப்பதற்கு எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணம் செய்து துடிப்புள்ள உயிரூட்டமுள்ள கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ்வோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலா ஆலிஹி வஸஹபிஹி அஜ்மாயீன் அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எப்பொழுதும் நமது நாவுகளை பேணி நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறரை பற்றி நாம் புறம் பேசுகின்றவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் ஏதும் தப்பு தவறுகள் செய்வார்களாயிருந்தால் அதை நாம் பிறரிடத்திலே அவரை பற்றி குறைகளை சொல்லி திரிவதனால் அதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அந்த பிழை செய்கின்றவர்கள் திருந்த போவதும் இல்லை. உண்மையாகவே அவர்களோடு இவன் அன்பு கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அந்த பிழை செய்கின்றவரை நேரடியாக சந்தித்து அவருடைய பிழையை சுட்டி காட்டி, அத்தகைய பிழையை செய்ய வேண்டாம், சமுதாயத்திலே உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கின்றது, சமுதாயத்திலே உங்களுக்கு இழிவு இருக்கின்றது, அதனால் இத்தகைய பிழையை செய்கின்றவராக நீங்கள் இருக்கக்கூடாது என தனிப்பட்ட முறையிலே அவருடைய சுயமரியாதையை பாதுகாத்து அவருக்கு புத்தி சொல்கின்றவர்களாக இருப்போம் என்றால் இது ஒரு நல்ல பண்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அவனுக்குமே தெரியாமல்
பிழை செய்கின்றவருக்குமே தெரியாமல் அவர் இல்லாத போது அவரை பற்றி நாலு பேரிடத்திலே குறை சொல்வது என்பது இருக்கின்றதே, இது சமுதாயத்திலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குமே அல்லாமல் இதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் பிறரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்ற செய்தியைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனும் கூட புறம் பேசுவதை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி சொல்கிறான் என்றால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலைமையில் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா, அதனை நீ வெறுப்பாய் என்று சொல்லிவிட்டு புறம் பேசுவது என்பது இத்தகைய இதைவிட அசிங்கமான அருவறுப்பான ஒரு செயலாகும் என அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். புறம் பேசுகின்ற செயலை இறைவன் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலையில் அவனுடைய உடலின் ஒரு பகுதியை நீ அறுத்து அந்த மாமிசத்தை சாப்பிடுவது எவ்வளவு அருவறுப்பான ஒரு செயலோ அதைவிட அருவறுப்பான ஒரு செயல்தான் அடுத்தவர் இல்லாத போது அவரை பற்றிய செய்திகளை புறமாக பிறரிடத்திலே பேசுகின்ற ஒரு நடைமுறை என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கின்றான். அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, நாம் எப்பொழுதும் பிறரை பற்றிய நல்ல செய்திகள் பேச வேண்டுமே அல்லாமல் பிறர் செய்கின்ற குற்றங்குறைகளை அலசி ஆராய்ந்து அதை நாம் பேசுகின்ற பழக்கமுடையவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அடுத்த மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர் இல்லாத நேரத்திலே அவரை பற்றிய நல்ல செய்திகளை நாம் பேசி பரிமாறுகின்றவர்களாக இருப்போம் என்றால் சமுதாயத்திலே இதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்திலே இறை வானவர்கள் அந்த நேரத்திலே நமக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்வார்கள். ஏன், ஒரு சகோதரன் இல்லாத போது அவனை பற்றிய நல்ல செய்திகளை இவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையிட்டு வானவர்கள் இறைவனிடத்திலே இத்தகைய மனிதர்களுக்காக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த செய்திகளை எல்லாம் நபிகளார் நமக்கு சொன்ன செய்திகளாக நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இளஞ்சந்ததிகளே, மாணவ மணிகளே, நாம் எல்லோரும் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத போது நல்ல செய்திகளையே பேசுகின்ற நட்பண்புள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.